தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய குழுவின் தலைவர், மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய குழுவின் தலைவர் வெங்கடேசன் ரேஸ்கோர்ஸ் சாலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அனைத்தையும் சொல்லுங்கள், அப்போதுதான் நிவர்த்தி செய்யப்படும். உங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்காதீர்கள், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாரிகள் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்பது நம்ப முடியவில்லை என்றார். அப்போது வார நாட்களில் விடுமுறை கொடுப்பதில்லை எனவும், PF பணம் தங்களுக்கு கிடைப்பதில்லை எனவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். தூய்மை பணியாளர் ஆணை குழுவின் தலைவர் வெங்கடேசன் தானும் தாழ்த்தப்பட்டவர்தான், தன்னுடைய தாய் தந்தை தூய்மை பணியாளர்கள் தான் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசுகையில், தேசிய தூய்மை பணியாளர்கள் சார்பாக 2 நாள் சுற்றுப்பயணம் நேற்று நீலகிரி மாவட்டம், இன்று கோவை மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களது கோரிக்கைகளை கேட்டு வருகிறேன் என்றவர், 10 வருடம் பணியாற்றினாலும் தங்களுக்கு PF பணம் பிடித்து வருகிறார்கள், ஆனால் அந்த பணம் என்ன ஆனது என தெரியவில்லை என தூய்மை பணியாளர்கள் முக்கியமான கோரிக்கையாக எழுப்பியுள்ளனர். கோவை மாநகராட்சி ஆணையாளர் அதற்கான குழு அமைத்து யார் யாருக்கு பணம் பிடித்தார்கள் என கேட்க வேண்டும், அந்த பணத்தை மீட்டு அந்தந்த பணியாளருக்கு தர வேண்டும் என தெரிவித்துள்ளேன் என அவர் கூறினார். இது கமிஷனர் சாரும் கூட இருந்தார், அவரும் அவங்க டீமும் குறிச்சிருக்காங்க, இதெல்லாம் குறிச்சிருக்காங்க. இதற்கான ஒரு குழு ஒன்று அமைச்சு யார் யாருக்கெல்லாம் இந்த PF அமௌண்ட்டு முன்னாடி பிடிச்சிருக்காங்களோ அது கரெக்டாக போய் செலுத்தியிருக்காங்களா, அந்த கான்ட்ராக்டர் வந்து செலுத்தியிருக்காரா இல்லையா, அப்படி செலுத்தியிருந்தால் அந்த பணத்தை எப்படி மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைப்பது, அதெல்லாம் ஆராய்வதற்காக ஒரு குழு ஒன்று போட சொல்லியிருக்கோம். அந்த குழு இந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க போடணும், அவங்க போட்டு அதை ஆய்வு செஞ்சு உரியவர்களிடம் ஒப்படைக்கணும். நாங்கள் ரெகுலராக சொல்லிட்டு வர்றது வந்து, நான் பதவி ஏற்றதுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், தமிழக அரசாங்கம் இந்த கான்ட்ராக்ட் முறையை ஒழிக்கணும். இந்த கான்ட்ராக்ட் முறையில் தான் நிறைய ஊழல் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக ஒப்பந்த பணியாளர்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை இருக்குது, நிரந்தர பணியாளருக்கு வந்து இந்த PF ESI அப்புறம் பென்ஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒப்பந்த பணியாளர்கள் வேலைக்கு வீட்டிலிருந்து வர்றதுலேருந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலுமே வந்து அந்த ஒப்பந்தக்காரர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். அவங்களுக்கு வந்து சேல்ரி நிர்ணயிக்கிற சேல்ரி ஒன்றா இருக்கும், தர சேல்ரி வந்து வேறையாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். PF அவங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படியே பிடிச்சாலும் அதை கட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு PF நம்பர் என்னன்னே தெரியாது. இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணியாளருக்கு போட்டதே இல்லை, யாருமே போட்டதே இல்லை. ESI வந்து இது வரைக்கும் கார்டு எந்த ஒப்பந்தக்காரரும் கொடுத்ததே இல்லை, தமிழகம் முழுக்க இதுதான் பிரச்சனை. இது அந்த கார்டே இல்லாமல் அவங்க எப்படி மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லை. இதை அரசு அதிகாரி கூட கேள்வி கேட்பதில்லை, சம்மந்தப்பட்ட மாநகராட்சியில் இருக்கிற கமிஷனரோ இல்லை நகராட்சி கமிஷனரோ யாருமே, தமிழகம் முழுக்க இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன் நான், யாருமே அதை பற்றி கவலை கூட படுவதில்லை. அரசாங்கம் கூட இதை பற்றி ஒரு கவலையே படுறதில்லை அவங்க, அந்தளவுக்கு இங்கே மோசமான நிலைமை தான் இருக்குது. அதேபோல் பெண்களுக்கு வந்து சரியான பாத்ரூம் வசதி இல்லை தமிழகம் முழுக்க இந்த ஒப்பந்த பணியில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்களுக்கு. அவங்க பல்வேறு பிரச்சனைகளை அவங்க வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது இங்கே தமிழகம் முழுக்க ஒப்பந்த பணியாளர் ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை வந்து ஏதோ போகிற போக்கில் சொல்ல, நான் கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே பல மாவட்டங்களுக்கு வந்து நான் வந்து ஆய்வு பணி செஞ்சுருக்கேன். நான் 1 மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை மற்ற மாவட்டத்தில் இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது. இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் அதை விட அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி தமிழகம் முழுக்க இது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து ஒப்பந்த பணியாளர்களுக்கு இருக்குது. அதனால் இந்த ஒப்பந்த முறையை வந்து தமிழக அரசாங்கம் ஒழிக்க வேண்டும். 2வது, நீட்டுக்கு வந்து நீட்டுனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டது. அதுபோலவே ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணும் தமிழக அரசாங்கம். அவங்க தமிழகம் முழுக்க யார் யாரெல்லாம் ஒப்பந்த பணியாளர்களாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் நேரடியாக விசாரணை செஞ்சு இந்த ஒப்பந்த முறை வேணுமா வேண்டாமா, இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு என்று அவங்க ஆய்வு செய்யணும். இப்படி ஆய்வு செய்தாலுமே அவங்களுடைய கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒப்பந்த முறையை நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவங்களுடைய கன்க்ளூஷன் வரும். அதனால் எங்களுடைய 2வது கோரிக்கை இந்த ஒரு ஆய்வு குழுவை வந்து அமைக்கணும். 3வது, தமிழகம் முழுக்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க, இது இன்னும் வெளியிலே வராமல் இருக்குது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே
அனிமேட்டர்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. போன கவர்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அத்தனை பேருமே இந்த கவர்மெண்ட் வந்தவொடனே அவங்க எல்லாரையும் நீக்கிட்டாங்க. அவங்கள அதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நீக்கப்பட்ட அனிமேட்டர்ஸ் அவங்க போயிட்டு அரசு அதிகாரிகிட்ட கேட்கும்பொழுது, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் உங்களை நீக்கவில்லை, திமுகவுடைய நகர செயலாளர்கள் அவங்க தான் வந்து நீக்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள போட சொல்கிறாங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா, நகர செயலாளர் சொன்னார்னா, திமுகவுடைய நகர செயலாளர் அவங்களை சேர்த்துக்குன்னு சொன்னாரோ நாங்கள் சேர்த்துப்போம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க. இதோட பின்விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மயிலாடுதுறையில் புத்தாளம் நகராட்சியில் நதியா என்கின்ற ஒரு பெண் எலி மருந்து சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. டிவியில் வாக்குமூலம், ரெண்டு டிவிலேயே அது வாக்குமூலமாக வந்திருக்கு. நகராட்சி செயலாளர் தான் இதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் நீக்கப்பட்ட மீதி 3 பெண்கள் இருக்காங்க, அவங்களும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவை வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நகர துணை செயலாளர், நகர செயலாளர் இவங்க பேசினேன், அந்த நதியாகிட்ட பேசினேன், ஆடியோவை வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. அதில் அவர் சொல்கிறாரு, திமுக இப்போ ஆட்சியில் இருக்குது, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவங்க, இப்போ எங்களுடைய ஆட்சி, நாங்கள் வந்து யாரை நியமிக்கிறோமோ அவங்கள தான் இங்கே வேலையில் சேர்ப்போம் அப்படின்னு அந்த இதில் பேசியிருக்காரு அவர். அது இல்லாமல் வீடியோ வேறு அமைச்சிருக்காங்க அவங்க, 2-3 வீடியோ, அதான் சாவறதுக்கு முன்னாடி அமைச்சது. இதெல்லாம் இறந்துட்டாங்க அவங்க. அதில் சம்பந்தப்பட்ட அந்த குத்தாலம் நகராட்சியினுடைய நகர செயலாளர் சம்சுதீன், அவர் மேலே வந்து அவங்க வீட்டுக்கார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். துணை நகர செயலாளர் சுந்தரராஜன் அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார். இது வரைக்கும் காவல்துறை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது வெறும் குத்தாலம் நகராட்சியில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க. காலையில் நான் என்னோடய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்பொழுது இங்கே கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 120 அனிமேட்டர்ஸை நீக்கியிருக்காங்க அவங்க. இந்த அனிமேட்டர்ஸ் வந்து சாதாரணமாக வேலை செய்யலை. கொரோனா காலத்தில் எப்படி தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வேலை செய்தார்களோ அதே அளவுக்கு அனிமேட்டர்ஸும் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் கொரோனா பேஷண்ட்டை அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு கொரோனா இல்லை, ஆனால் கொரோனா வந்தவங்கள இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எப்படி கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா, பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆண்கள்லாம். பெண்கள்லாம் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு மாத்திரை வாங்கி தர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கொரோனா காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்கள, 5 வருஷமாக வேலை செஞ்சவங்கள திடீர்னு வேலையை விட்டு நீக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. அதனால் உடனடியாக தமிழக அரசாங்கம் இதில் தலையிடணும். தலையிட்டு யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தகுதி வாய்ந்த நபர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை மறுபடியும் இந்த பணியில் சேர்க்கணும்.